ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஃப் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்க, என்ன ஃபஸ்ட்டு எலட் விசஸ் டாப் கிரிமினல் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல்லைக்கான ஒரு கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ புதுசுனா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன இருக்கோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காய்ஸ், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனல் லிங்க் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட சேனலு ஸ்பீட் ப்ளே கேமிங் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தம்பிக்கு போட்டு விடுங்க. அந்த அந்த யாரு தம்பி நீயா? இவன் அவனுக்கு சேர்த்து போட்டு விடுங்க. வீடியோ போட்டால் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபரே வர மாட்டேங்குதான். அவன் ஏன் வீடியோ போடுறான்லாம் கேட்கறது இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ நல்லா இல்லைன்னா. ஓகே கேஸ், வீடியோக்கில் வந்தாச்சு. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா 50. இவ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலட் பிளேயர், லெவல் பார்த்தீங்கன்னா வந்து 67 நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா 72 அதில் உள்ளதாக வேணும், 72 லெவல். அது பார்த்தீங்கன்னா தமிழன் சூரி. இவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் விஜே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேம் வச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் விளாடுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா வந்து இடையில கொஞ்ச நாள் விளாட்ல, அதனால் பார்த்தீங்கன்னா டச் விட்டு போச்சு இருக்குது. அதோடையும் பார்த்தீங்கன்னா புது மொபைல் வாங்கியிருக்காரு. புது மொபைலில் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் புது மொபைலில் ப்ளே பண்ண போகிறேன், வாங்க ப்ரோ சும்மா ஒரு ஒன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. சரி ஓகே, போய் ஸ்பெக்டாக் பண்ணி நம்ம சேனலில் போட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். மேலே செம்ம மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா. தமிழ் சூரி தான் பார்த்தீங்கன்னா வேற உள்ள அடிப்பார். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டர் விஜேவும் பார்த்தீங்கன்னா தமிழ் சூரியும் பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி மேட்ச் போட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். இது வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ச், சும்மா ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சும்மையிலே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழன் சூரி எடுத்துருக்கோம்ல. செகண்ட் கில்லும் பார்த்தீங்கன்னா வந்து தமிழன் சூரி தான் எடுத்திருக்காரு. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து லேக் ஆயிடுச்சு, அதை பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தமிழன் சூரி பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வின் பண்ணியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டர் விஜய் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணல, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ப்ளே பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் புது மொபைல் வாங்கியிருக்காரு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸ் சென்சிட்டிவ்லாம் வச்சு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இது பண்ணிட்டுருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. ஃபஸ்ட் அலர்ட் பார்த்தீங்கன்னா வந்து 67 உள்ள தான் இருக்கார். அவர் ரொம்ப நாள் ப்ளே பண்ணல, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு டச் விட்டு போனாலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒழுங்காக ப்ளே பண்ணல. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து தமிழன் சூரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிக்கிற எல்லாமே ஹெட்டு தான் அடிச்சிருப்பார். டெசர்ட் ஈகிள் கண்ணை வச்சு ரெண்டு ஷாட் அடிப்பார். உண்மையிலே வேறலான ஷாட் தான் டெசர்ட் ஈகிள் கண்ணை வச்சு. அந்த ஷாட்டை வந்து நீங்கள் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் எலட் பிடிச்சிருந்தா இல்லை இந்த டாப் கிரிமினல் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு தான் அடுத்து நான் எக்கச்சக்கமான வீடியோ போடலாம். ஃபஸ்ட் எலட் விசஸ் செகண்ட் எலட்டு, அப்புறம் தேர்ட் எலட்டு, ஃபோர்த் எலட்டு, இது மாதிரி எந்தெந்த எலட்டுக்கு எந்தெந்த எலட்டுக்கும் ஒன் விசஸ் ஒன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி. ஃபோர் விசஸ் ஃபோர்னாலும் ஓகே. இந்த எலட்டில் ப்ரோ செகண்ட் எலட்டில் 4 பேர், அது மாதிரி ஃபஸ்ட் எலட்டில் 4 பேர், இது மாதிரி வைக்கிங்கன்னா ஓகே. நம்ம வந்து வீடியோ போடலாம். நீங்கள் எப்படி இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு தான் அடுத்த வீடியோ போடலாம். இதில் வந்து உங்களுக்கு யார் கொடுத்து தமிழன் சூரியா இல்லை மிஸ்டர் விஜயவான்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்கள் சொன்னீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இந்த மேட்ச் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேஸ், இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் நேரத்துக்கு என்ஜாய் பண்ணுங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா கிவ்வே பற்றி பேசலாம். அதை வந்து நான் கடைசியில் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு யார் உங்களுக்கு ஃபேவரட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பார்த்துட்டே என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வந்துடுறேன் கொஞ்சம் நேரத்தில் வந்து. என்னடா அடே கொஞ்ச நேரத்தில் வர, நீ இப்போ வந்துட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. நீ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டீங்க நம்ம சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றது கண்டிப்பா வந்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Yeah.
எனக்கு தெரிஞ்சு இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன். மறக்காம கீழே இருக்கிற இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நீ இடையிலேயே வந்து பேசியிருக்க போடா அங்கே நாங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் வேண்டிய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்களா? அந்த போயிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் நேரம் கடைசியில் பேசிக்கோங்க. கிவே பற்றி பேசுவோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஆய்ஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி மச்சு. இந்த கடைசி மேட்சை பற்றி என்ஜாய் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா செம்மையான ஷாட் தான், ஒன் ஷாட் விழுவும். இதில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, நம்ம கிவே பற்றி பேசலாம். நான் பார்த்தீங்கன்னா கிவே ஒன் கே ரீச் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா கிவே வைக்கி தான் சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ரேண்டம் கமெண்ட் சொல்லியிருந்தோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ இது மாதிரி கஸ்டம் மேட்ச் போட்டு வைப்போமா ப்ரோ அப்படின்னு கேட்டது. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஸ்டம் மேட்ச் வைங்க அப்படின்னு சொன்னீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரேண்டம் கமெண்ட் வைங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் வந்து மூணு ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா யாருமே இது பண்ணல. அதை பார்த்தீங்கன்னா அது விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரேண்டம் கமெண்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 ப்ரைஸ் கொடுத்துருந்தோம். 50 டைமண்டாக கொடுக்குறதா இருந்தோம். அப்படி கொடுக்குறத விட பேசலாம், இப்படி கொடுத்துடலாம், 100 டைமண்டாக கொடுத்துடலாம்னு தோணுது. பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 2 கஸ்டம் மேட்ச் வச்சுட்டு ஒரு ரேண்டம் கமெண்ட் வைக்கலாமா, இல்லை 2 ரேண்டம் கமெண்ட் வச்சுட்டு ஒரு கஸ்டம் மேட்ச் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். கிவ்அவே டேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 15ஆம் தேதி 15/7/2020 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கிவ்வே கொடுக்குறா இருக்கும். அந்த கிவ்வில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெண்டு பிளேயருமே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பிளேயர்லாம் இல்லை. மறக்காமல் அமைக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பில்லை. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட சந்திப்போம். ஓகே ஐஸ், பாய் பாய். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், எக்கச்சக்கமான அப்கமிங் ஈவெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட சந்திப்போம். ஓகே ஐஸ், பாய் பாய்.